தமிழ் உலக வடைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். புகழ் தமிழுக்கும் அமுதென்று பேர். அந்த தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர். அதாவது உயிருக்கே உயிராய் விளங்கும் பொய்யாமொழி, தெய்வ நூல், வான்மறை என்றெல்லாம் போற்றப்படும் போற்றுதலுக்குரிய திருக்குறள். உலகம் போற்றும் உன்னத இலக்கியத்தை வழங்கியதனம் தமிழ் மொழி. அறம், பொருள், இன்பம் என முப்பால் வடித்து நம் வாழ்விற்கு தேவையான அனைத்து கருத்துக்களையும் ஒன்னே முக்கால் அடியில் வழங்கியதனம் வான்புகழ் வள்ளுவம். இத்திருக்குறளை படித்தாலே புகழ் கிடைக்கும். இருப்பினும் நம் வான்புகழ் வள்ளுவர் புகழுக்கென தனி அதிகாரம் வடித்து எத்தகு செயல்களை செய்தால் புகழ் கிடைக்கும் என கூறியுள்ளார். புகழுடன் வாழ வேண்டுமெனில் அரிய செயல்களை செய். புகழ் நிலை பெற வேண்டுமெனில் தீய சொற்களை தவிர். புகழ் நம் அனைவரும் எதிர்பார்க்கும் ஒன்று, நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய ஒன்று. காரணம், புகழே நம்மை இவ்வுலகிற்கு அறிய செய்யும். ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழில் வாழ், ஒன்றாது நிற்பதொன்று இல். ஓர் மனிதன் இறந்த பின்னும் அவனை வாழ வைப்பது புகழ். ஆம், இன்றும் பாரதியார், பாரதிதாசன் போன்றவர்கள் நம் மனதில் இருக்கின்றார்கள் என்றால் அதற்கு காரணம் அவர்கள் செய்த புகழே ஆகும். ஓர் மனிதன் இப்பூமியில் பிறக்க வேண்டுமெனில் புகழுடன் பிறத்தல் வேண்டும். இல்லையெனில் பிறக்காமல் இருப்பதே சிறந்தது. இதனையே வான்புகழ் வள்ளுவம் தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதில்லார் தோன்றலின் தோன்றாமை நன்று. அப்படி ஓர் மனிதன் புகழ் இல்லாமல் வாழ்கிறான் என்றால் அவனை சுமக்கும் நிலம் கூட விளைச்சலற்ற நிலமாகிவிடும். இதனையே வான்புகழ் வள்ளுவர் திருக்குறளில் வசையிலா வன்பயல் குன்றும் இசையிலா யாக்கை பொறுத்த நிலம். புகழை நாம் தேடினால் மட்டுமே நம்மை இவ்வுலகம் சுட்டிக்காட்டும். அத்தகு புகழை நாம் வறியவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் தேடிக்கொள்ளலாம். ஆம், இன்றும் நாம் வள்ளல்களின் பாடல்களையும் புத்தகங்களையும் படிப்பதற்கு காரணம் அவர்கள் செய்த புகழே ஆகும். இதனையே ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. எனவே புகழுடன் வாழ வேண்டுமெனில் அரிய செயல்களை செய்து தீய சொற்களை தவிர்த்து திருக்குறள் படி நடப்போம். நன்றி, வணக்கம்.